சென்னை ஆதம்பாக்கத்தில் பாஜக கட்சி சார்பில் தெருமுனை தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கிழக்கு மாவட்டம் ஆதம்பாக்கத்தில் பாஜக கட்சி சார்பில் நடைபெற்ற தெருமுனை தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு மண்டல தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சாய் சத்யன், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயப்பிரதீப், மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமர் மோடியின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இதில் மாநில செயலாளர் பிரச்சார பிரிவு பார்த்தசாரதி, தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் இன்பராஜ், தொழில்துறை பிரிவு முன்னாள் மாவட்ட செயலாளர் கேம்ஸ், பொதுச் செயலாளர் தேவராஜ், பொதுச் செயலாளர் கோபி உட்பட பாஜக கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கான், 53 வருஷமா பிரிவினை பத்தி பேசிட்டு இருக்கான். பிரிவினை இவனுக்கு கிடைச்ச ஒரே வைத்தியம் என்ன தெரியுங்களா? பிரிவினை என்ன எடுத்துப்பான், ஆவோன்னா மதவாதம், ஆவோன்னா இஸ்லாமியர்களை பிரிச்சுடுவான், ஆவோன்னா கிறிஸ்துவர்களை நம்ம கிட்ட இருந்து பிரிப்பான். இதுல இருந்து பிரிச்சு பிரிச்சே தின்னால வேஷம் போட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த கிறுக்கு பசங்க. இது வரைக்கும் ஆட்டம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இந்த பிரிவினை இவங்க பண்றாங்கன்றத இவர்கிட்ட இருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள பார்த்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஒரு 1982 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல எல்லா கான்ஸ்டிடியூன்சி என்ன எந்த தொகுதி எடுத்தாலும் ஜாதி வாரியா போறது, மதவாரியா சீட்டு கொடுக்கிறது. இப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி பிரிவினை பண்ணுவார். ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணா தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க, மதுராந்தகம் ஆறுமுகனா ஒருத்தர் இருந்தாரு, அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த ஊர்ல அவரு சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை போட்டாரு. அப்பதான் உடைச்சாரு எம்ஜிஆர். என்ன பண்ணா தெரியுங்களா, அங்க ஒரு மாறுவாரி உட்கார்ந்து ரோட போட்டாருங்க. நீ சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிற அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய